அரசமைப்பு சட்ட திருத்தம் மூலம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை செயல்படுத்தலாம் என முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு சிறப்பு பேட்டியளித்த அவர் இதை தெரிவித்தார். தேர்தல் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் பார்லிமெண்ட்டுக்கு சேர்ந்து நடக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அதில் நடத்துவதில் நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன. முதல்ல நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றணும். அது அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாது. என்ன இப்போ இருக்கிற நிலைமையில சூழ்நிலையில் பட் கட்சிகளினுடைய சூழ்நிலையினால மாற்றுவது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரே சமயத்தில் இது 1967 மட்டும் பண்ணியிருக்கோம். அதனால் பண்ணுறது கஷ்டமில்லை. சில அரசியல் மாற்றத்தை தவிர சில நிர்வாக மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். அதெல்லாம் நிச்சயமாக முடியும். சப்போஸ் ஒரு வருஷம் கழித்து அரசு கவிழ்ந்து விட்டால் 4 வருஷத்துக்கு இருக்க வேண்டும். அதை விட பெட்டர் என்னவென்றால் இன்னொரு தலைவரை தேர்ந்தெடுத்தால்தான் அந்த அசம்பிளி வந்து அரசு வந்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நடக்கும் என்று சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க லீடர் இல்லைன்னா அது கண்டினியூ ஆகும், இந்த பிரசன்ட் கவர்மெண்ட் கண்டினியூ ஆகும். அதனால் பெரிய கஷ்டம் என்று நான் சொல்லவில்லை.